இந்த விடலாம் பார்க்க போகிறோம். பிளாக் ஆடம் படத்துக்கான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிசி யூனிவர்ஸ் மூவி. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் எப்படி இந்த படத்தோட ஸ்டோரி வச்சுனாலும் ஸ்பாயிலர் பண்ணிடுவேன். ஸோ அந்த படத்துக்கான ஸ்டோரி லைன் இந்த வீடியோவில் சொல்லப்படுறது கிடையாது. பட் ஸ்டோரி லைன் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான். அதில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே தார்மாராக இருந்துச்சு. குறிப்பாக தமிழ் டப்பிங் ப்ராப்பராக வேறு லெவலாகவே இருக்குது. நிறையா சீன்ஸ் இந்த டப்பிங்கில் ஃபன்னான சீன்ஸ்லாம் ஏகப்பட்ட இடத்துல சூப்பராக கிளிக் ஆகிருக்கு. அடுத்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பட்டை கிளப்புற மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. கிராஃபிக்ஸ் விஎஃபெக்ட்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் சொல்லலாம். பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் விஎஃபெக்ட்ஸ்லாம் பிசுரடிக்க தான் செய்யுது. படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பொறுத்தவரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஓரளவு டீசெண்டாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த டெக்னிக்கலாக அந்த மூவியை பார்த்தா ஓரளவு ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. ஸ்டோரியும் இது ஒரு நல்ல ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. பட் இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஒரு மஸ்ட் வாட்சான மூவியாக இருக்கும். இங்கே டிசி ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை பார்த்துட்டு தான் வருவீங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி பாதி பேர் வெளியில் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை பார்த்துட்டு வாங்க. வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. எப்படி விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் என்ட்ரியோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு தரமான சம்பவம். டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு வெறித்தனமான கூஸ் பம்ப்ஸ் இருந்திருக்கும். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசி ஃபேன்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த தீபாவளி டிசி ஃபேன்ஸ் தீபாவளி தான், அந்த லெவலுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் தான். பட் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு போக வேண்டாம்னுலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அவங்க கூட அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான்.